இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமை அதிமுக அண்ணா, தினகரன் சசிகலா இரட்டை தலைமை அமமுக நாம எடுத்துக்கலாம். இபிஎஸ் ஓபிஎஸ் மோடி எதிர்ப்பு வாக்குகளை வந்து தினகரன் பிரிச்சதுனால ஸ்டாலின் அணி வந்து தேனியில ஜெயிக்க முடியல. ப்ளஸோ மைனஸோ ரெண்டுமே வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தான் சாரும். அவங்க கட்சி சின்னம் கொடியும் நிற்பாங்களே தவிர ஸ்ரீலங்காவில் கடல் கடந்து நாடு கடந்து அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. அவர் கணவர் நடராஜன் வந்து மாயாவதியையும் முலாயம் சிங் யாதவையும் சேர்த்து வச்சு பாஜகவை தோற்கடிச்சு காட்டினவர். தமிழ்நாட்டில் பார்ப்பன திமிரை அடக்கிய அரசியல் ரீதியா பார்த்தோம்னா இவங்க ராகுல் காந்திக்கு ஆட்கள், ராகுல் காந்தி பிரதமராக நினைக்கக்கூடியவங்க, இவங்க நமக்கு எதிரானவங்க எல்லா வகையிலுமே உணர்வுபூர்வமா எதிரானவங்க. அடிப்படையில் ஜெயலலிதாவே மோடியா லேடியா என்று கேட்டவர், அவரது வழியில் அவர் கட்சியை கைப்பற்றிய சசிகலாவும் மோடியை வீழ்த்துவதுதான் அவருடைய. சசிகலா ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுக்க வேண்டும் என்ற சகோதரர் ஐயநாதன் ஸ்டாண்ட் சரியானது. அது எடுக்காவிட்டால் அந்த ஆன்டி மோடி ஓட்டர்ஸ் வந்து திமுக அணிக்கு விழுந்த 53% வாக்குகள் ஒரு பகுதி அவங்க தினகரன் வந்து பிரச்சாரம் பண்ணனா தினகரனுக்கு அந்த வாக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட்டு அவங்க மோடி கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா இந்தியாவில எந்த தலைவரும் பாதிக்கப்பட முடியாத அளவுக்கு பாதித்தவர் என்பதால் அந்த வாக்குகள் எதிர்ப்பு வாக்குகள் தனக்கு அது சாதகமா வராது என்று யுனைடெட் தே மே வின் டிவைடட் தே வில் ஃபால். அவங்க ரெண்டு வருஷத்துக்கு இடையில பிரச்சனை வந்தனா ரெட்டையில போயிடும். ரெட்டையில போனா அதற்கு பிறகு வந்து தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனல் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது கொடி பறக்குதே நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்துரையாட இருப்பவர் தமிழகத்தின் மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். மிக முக்கியமான அரசியல் சூழ்நிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அவரோட கலந்துரையாட இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நரேன்குமார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நரேன்குமார். உங்களோட முதல் நிகழ்ச்சி சார், இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத கால பொது முடக்கத்திற்கு பிறகு தமிழக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டு இருக்க நிலைமையில ஒட்டுமொத்த தமிழகமே வந்து உற்று கவனிக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2021 சட்டப்பேரவை அதாவது சட்டமன்ற தேர்தல் தான். இந்த தேர்தலில் ரொம்பவும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 27 திருமதி சசிகலா அவர்கள் அவர்களுடைய சிறை தண்டனையை முடிச்சுட்டு வெளியே வரப்போறாங்க. இந்த சூழல், அதாவது அவங்க வெளியில வரக்கூடிய சூழல் தமிழக தேர்தல் களத்துல எந்த அளவுக்கு அதிர்வை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது சசிகலாவுக்கு தாக்கத்தை எப்படி பார்க்கணும்னா, 2019 அவங்க ரிலீஸ் ஆனாங்களா இல்லையா? நிச்சயமா 2019 அவங்க ஜெயில தான் இருந்தாங்க, கன்விக்டடு அக்யூஸ்டா தான் இருந்தாங்க. ஆனா தமிழக அரசியல் களத்துல அவங்க தாக்கம் 2019 மக்களவை தேர்தலில் இருந்துதான். எந்த வகையில் அது இருந்துங்கிறத நாம பார்க்கணும். அவங்களோட அந்த தாக்கம் வந்து 3 கட்சிகளுக்கு இருந்தது. அமமுக வந்து அவங்கள தன்னோட சுவரொட்டிகள்லையும் போஸ்டர்கள்லையும் விளம்பரங்கள்லையும் எல்லாத்துலேயுமே வந்து தினகரன் சசிகலா ஜெயலலிதா இவங்க படத்தை வந்து பிரதானமாக போட்டு கேட்டாங்க. சசிகலா எங்க கூட தான் இருக்காங்க, சசிகலா அமமுகவில் தான் இருக்காங்கன்னு சசிகலாவை ஒரு அரசியல் சக்தியாக கிளைம் பண்ணது டிடிவி தினகரனோட அமமுக இயக்கம் மட்டும்தான். பரிசு பெற்று சின்னத்தில் அவங்க நின்னாங்க, அவர்கள் மட்டும்தான் சசிகலாவை கிளைம் பண்ணாங்க. அடுத்தபடியா திமுக கழக தலைவர் ஸ்டாலின் வந்து சசிகலாவை மறைமுகமா வந்து ஒரு குற்றச்சாட்டு சசிகலா மேல வச்சு, குறிப்பா பெண்கள் அதுவும் தலித் பெண்கள் மத்தியில ஒரு ஜெயலலிதா மரணம் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டை வச்சு சசிகலாவை அணுகினாங்க. அந்த அணுகுவதற்கு காரணம் அப்படி ஒரு சந்தேகம் வந்து சாதாரண ஜனங்கள் மத்தியில இருந்ததுதான் காரணம். அது தொடர்பாக தான் ஒரு அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அதுல என்ன மர்மம் இருக்காங்கிறதுக்காக தான் அதிமுக அரசு வந்து ஒரு விசாரணை கமிஷன் 6 கமிஷனை கூட போட்டிருக்குது. அடுத்தபடியா சசிகலாவை வந்து எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு அஇஅதிமுக டீல் பண்ணாங்க. சசிகலாவை ஒதுக்கி வச்சுட்டோம், அவங்களுக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு அவங்க டீல் பண்ணாங்க. இந்த 3 வருக்குள்ள அரசுகிட்ட பார்த்தோம்னா, சசிகலாவுக்கு எங்கள்கிட்ட எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்ன அதிமுக வந்து 18% வாக்குகளை பெற்று 1 MP தொகுதியில வெற்றி பெற்றது.
திமுக வந்து போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. அவங்க சசிகலாவ ஒரு நெகட்டிவ் கேரக்டராட்டு அந்த மரணத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி அவங்க முன்னிறுத்தினாங்க. சசிகலாவ நேர்மறையா முன்னிறுத்தி அவங்க ஒரு லீடர்னு முன்னிறுத்தின அமமுக வந்து 5.5% ஓட்டு எடுத்தாங்க. அப்போ சசிகலாவை நம்ம பார்த்தோம்னா தினகரன் எடுத்த 5% ஓட்டுக்குள்ள பார்ட் அண்ட் பார்சலா சசிகலா இருக்கிறாங்க. அவங்க தினகரனுக்கு ஆதரவு பண்ணி அந்த அறிக்கை விடலனாலும் கூட அவங்கள வந்து தினகரனோட இணைச்சு தினகரன் மட்டும்தான் அவங்களை ஒரு அரசியல் சக்தியா பயன்படுத்தினார் என்ற அடிப்படையில இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமை அதிமுக தினகரன் சசிகலா இரட்டை தலைமை அமமுக நாம எடுத்துக்கலாம். சசிகலா ஒரு சின்ன கட்சியில ஒரு முக்கியமான ஒரு தலைவரா இருக்கிறாங்க. 2021ல அவங்க வெளியில வந்த பிறகு அது எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அந்த சூழல் அவங்க வெளியில வந்தது ஏற்கனவே அவங்களை ஒரு சக்தியா மதிச்சது தினகரன் மட்டும்தான். அவங்களை மதிச்ச தினகரனுக்கு அவங்க வந்து தினகரன் முதல்வர்னு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா ஏற்கனவே தினகரன் வந்து மோடி எதிர்ப்பு இபிஎஸ் ஓபிஎஸ் எதிர்ப்பை தான் அவரு பண்ணினாரு. ரெட்டையில சின்ன அவருக்கு கிடைக்கலனால அந்த சின்னத்தை வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணாரு. ரெட்டையிலே வந்து டெட் லீப்லாம் சொன்னாரு. அது நம்பியார் வீரப்பா கையில இருக்கக்கூடிய எல்லாம் விமர்சனம் பண்ணாரு. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடி மத்திய அரசு மாநில அரசு எதிர்ப்பை தான் ஸ்டாலினும் பண்ணாரு தினகரன் பண்ணாரு. ஆக இவங்க ரெண்டோருக்குள்ளதான் அந்த வாக்குகள்ல வந்து ஒரு பிளக்சுவேட்டிங் இருந்தது. தினகரன் மோசமாக ஓட்டெடுத்த பகுதியில எல்லாம் ஸ்டாலின் வந்து 55% 60% ஓட்டெடுத்தாரு. தினகரன் நல்ல வாக்கெடுத்த பகுதிகளில் ஸ்டாலினால 40% அதாவது ஸ்டாலின் அணியால 40% வாக்குகள் தான் எடுக்க முடிஞ்சது. குறிப்பா வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் மோடி எதிர்ப்பு வாக்குகளை வந்து தினகரன் பிரிச்சதுனால ஸ்டாலின் அணி வந்து தேனியில ஜெயிக்க முடியல. அந்த எதிர்ப்பு வாக்குகளை வந்து ரெண்டு பேரும் போட்டி போட்டாங்க. அதுல வந்து தேனி தொகுதியில கணிசமா பன்னீர்செல்வத்துக்கு எதிரான வாக்குகளை வந்து தினகரனும் தங்கத்தமிழ்ச்சியனும் பிரிச்சதுனால அங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இவிகேஸ் இளங்கோவன் வந்து தோல்வியை தழுவினாரு. நீங்க எந்த இடத்துல நீங்க பார்த்தாலும் அந்த வாக்குகள் வந்து தினகரன் பிரிச்சிடக்கூடாது என்பதற்கு தான் கனிமொழி போன்றவர்கள் எல்லாம் வந்து தினகரனுக்கு வாக்களிக்கக்கூடிய பத்மநாபமங்கலம் வெள்ளூர் சிறுவைகுண்டம் போன்ற பகுதிகளில் உங்களுக்கு தேவை உங்களுக்கு துரோகம் பண்ண இபிஎஸ் தோக்கடிக்கணும் உங்களை உங்களுக்கு கடுமையான இன்னல்களையும் இடர்பாடுகளையும் கொடுத்த மோடியை தோக்கடிக்கணும் அதுக்கு நீங்க வந்து அமமுகவுக்கு ஓட்டு போட்டால் சாத்தியப்படாது அவங்க ஓட்டை பிரிக்கிறது தான் பயன்படும் அதனால நீங்க ஒரு ஓட்டு குறையக்கூடாது ஒரு ஓட்டு சதறக்கூடாதுன்னு கனிமொழி அந்த ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடியை வந்து திமுக கூட்டணி தான் எஃபெக்டிவா பண்ண முடியும்னு தினகரனுக்கு போகக்கூடிய வாக்குகளை அப்படியே பிரிச்சு வந்து அவங்க ஒரு 55% வாக்களை பெற்று வெற்றி பெற்றாங்க. அந்த மாதிரி வந்து இவிகேஸ் இளங்கோவனால பிரிக்க முடியலனால இவிகேஸ் இளங்கோவன் வந்து தோல்வியடைஞ்சார். மற்றபடி பிரித்தவர்கள் வந்து பெரிய அளவுல வெற்றியை பெற்றாங்க. இதே அணுகுமுறையைத்தான் திருநாவுக்கரசர் திருச்சியில செய்தாரு, வளரி மாணிக்கம் தஞ்சாவூர்ல செய்தாரு, பாரிவேந்தர் வந்து பெரம்பலூர்ல செய்தாரு, கரூர்ல வந்து ஜோதிமணி பண்ணாங்க. ஆக இந்த ஓட்டு வந்து 1989 ஜாஜே பிரிஞ்சு ரெட்டையில முடங்கினால வந்த அதிமுக பிளவு அல்ல. இங்க அதிமுக இருக்கு, அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் கையில இருக்குது. அதற்கு எதிராக விழுந்த ஓட்டு தான் இந்த சசிகலா படத்தை போட்டு எடுத்த ஓட்டு. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா சசிகலா இப்ப ரிலீஸ் ஆனா என்ன ஆகும்னு கேக்குறீங்க. நிச்சயமும் சசிகலா ரிலீஸ் ஆனா பெரிய விளைவுகள் ஒன்றும் ஏற்பட போறது இல்லை. அதிமுக பொறுத்தவரை இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க ஏற்கனவே அது எம்ஜிஆருக்கு ப்ராப்பர்ட்டியா இருந்தது, அப்புறம் ஜெயலலிதாவுக்கு ப்ராப்பர்ட்டியா இருந்தது, ஒற்றை தலைமையா இருந்தது. இப்ப ரெட்டை தலைமையா இபிஎஸ் ஓபிஎஸ் கட்சியாட்டு வந்துருச்சு. இந்த வாய்ப்பை வந்து அவங்க சொந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி, எஸ் சொந்த ப்ராப்பர்ட்டிங்கிறத நான் அழிச்சே சொல்றேன், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தர் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தாலுமே ரெட்டையில கையெழுத்து போடக்கூடிய உரிமையை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சசிகலாவை நீக்கி வச்சுக்கிட்டு எடுத்த வாக்குகளையும் எடுத்த வெற்றியையும் இடைத்தேர்தலில் கிடைச்ச வெற்றியையும் சசிகலா இல்லாமலே நாமினியர்ல கிடைச்ச வெற்றியும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ரிட்டையிலேயே வந்து அதிக இடங்கள்ல நிறுத்தி பாஜக பாமக போன்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் மட்டம் தட்டி கிடைச்ச வெற்றியையும் சசிகலாட்ட அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி கொடுக்க வேண்டிய அவசியமும் தேவையும் அவங்களுக்கு இல்லை. அதிமுக பொறுத்தவரையில ஒற்றை தலைமையிலே ஜெயலலிதா தோத்துருக்காங்க, மீண்டும் ஜெயித்திருக்கிறாங்க. அதே மாதிரி ரெட்டை தலைமையில இவங்க தோப்பாங்க ஜெயிப்பாங்க. அது குட்டையோ நெட்டையோ வளர்ச்சியோ வீழ்ச்சியோ அது சாதிக்குதோ அல்லது சாதிக்காம போகிறதோ அது பிளஸ்ஸோ மைனஸோ ரெண்டுமே வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தான் சாரும். அவங்க கட்சி சின்னம் கொடின்னு நிற்பாங்களே தவிர அதுக்குள்ள வந்து தங்களோட உரிமையை இன்னொருத்தருக்கு
கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க, அது சசிகலாவுக்கும் அந்த இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தாங்கிறது வந்து செட்டில்ட் மேட்டர். எலெக்ஷன் கமிஷன்ல ரிட்டையர் சின்னத்தை அவங்க வந்து எந்த தடையும் இல்லாம கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுகவுள்ள முக்கிய தலைவர்களும் வந்து வட மாவட்டத்தில் உள்ள தலைவர்கள் வந்து சசிகலா உள்ள வரல தங்களுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு கருதுறாங்க. மேற்கு மாவட்டத்தில் உள்ள தலைவர்கள் சசிகலா உள்ள வரதுல எந்த லாபமும் இல்லைன்னு கருதுறாங்க. தென் மாவட்டத்துல ராஜேந்திர பாலாஜி, டெல்டாவில் ஓஎஸ் மணியன், இவர் செல்லூர் ராஜி, இவங்களுக்கு வந்து சசிகலா மேல வந்து ஒரு பற்றுதல் இருக்குது. அந்த பற்றுதல பொறுத்தவரையில அவங்க சசிகலா வெளியே வந்ததும் அதிமுக விட்டுட்டு சசிகலா கூட போவாங்களா அல்லது ரிட்டையர்ல போட்டிடுவாங்களாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். என்ன பொறுத்தவரை கட்சி சின்னம் தங்கள் செல்வாக்குன்னு ரிட்டையர்லயே நின்னுருவாங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலையில மனிதர்களை விட அதிமுக இதுக்கு வந்து ரிட்டையர்ல பெருசா இருக்க மாதிரி தெரியுது. தினகரன் வந்து டெட்லீப்னு சொல்லக்கூடிய அந்த அந்த இலையை நம்பிதான் அவங்களே நிற்கிறாங்க. அதுல ஒரு இலை இபிஎஸ், ஒரு இலை ஓபிஎஸ் ரெண்டு இலை. அந்த ரெண்டு இலையில இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுதான் முக்கியம் எல்லாத்தை விட அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அதிமுகவில் வந்து ரிட்டையர்லயே நம்பி தங்கள் செல்வாக்கை நம்பி வெற்றி பெறலாம்னு நினைக்கக்கூடிய மந்திரிகள், எம்எல்ஏக்கள், சி வி சண்முகம் போன்றவர்களுக்கு தெளிவாக இருக்கிறது. சார், இப்ப ஒரு நிமிஷம், இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு அஇஅதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் வந்து அந்த பக்கம் தாவறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக சமீபத்துல அவர்களிடையே கேட்கப்பட்ட கேள்விகள் போது, அதாவது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கேட்கப்பட்ட கேள்விகள்ல, எந்த சூழ்நிலையிலும் அஇஅதிமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும் இல்லை மற்ற நபர் உறுப்பினர்களாகட்டும் எந்த சூழ்நிலையும் அமமுக கட்சிக்கு தாவ மாட்டோம் என்றும் அப்படியும் சொல்றாங்க. அதே சமயத்துல எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு எங்களால கணிச்சும் கூற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மனநிலை வந்து அவங்களுக்குள்ளே ஒரு மிக குழப்பமான மனநிலை நிலவுகிறது அப்படின்னு பார்க்க முடியுதா, இல்ல இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நிச்சயமா அடிச்சு சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன், இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் ரெட்டையலைக்கு கையெழுத்து போடக்கூடிய உரிமை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் ரெட்டையில கையெழுத்து போடக்கூடிய உரிமை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் ரெட்டையில கையெழுத்து போடக்கூடிய உரிமை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த இந்த புள்ளி வந்து மாறவே மாறாத ஒரு புள்ளி. இந்த புள்ளியில இருந்தா நம்ம அரசியலை பார்க்கணும். இந்த புள்ளியையும் இந்த தேர்தல் கமிஷன் இன்டர்லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருத்தரை ஒருத்தர் இன்டர் டிபெண்டா வச்சிருக்காங்க. ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து கையெழுத்து போடலன்னா ரெட்டையிலே கிடைக்காது. இந்த சூழ்நிலையை மறந்துகிட்டு நாம பேசக்கூடிய எந்த அரசியலும் யாருக்கும் சரியா வராது. அதனால அவங்க வந்து ரெட்டையில கையெழுத்து போட்டு இவங்க கொடுப்பாங்கன்னா ரெட்டையில நிக்கிறதுக்கே ஓஎஸ் மணியனும் அவர்கள் அல்லாத மற்றவர்கள் சார், மற்றவர்கள் நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்கள் அல்லாத மற்ற அமைச்சர்கள் அவங்களை பத்தி நான் கேட்கிறேன். அந்த பக்கம் அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு ரெட்டையில போட்டி போடணும் இவங்களோட அனுமதியோட, அல்லது வந்து சசிகலா மேல பற்றுதல் இருந்தேன்னா சசிகலா அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருக்கலாம், பொருளாதார உதவிகள் தேர்தல் செலவுகள் கொடுத்துருக்கலாம், ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல அவங்களுக்கு கட்சி குழு பல உயர்வுகளை கொடுத்துருக்கலாம், கட்சி பதவியை வாங்கி கொடுத்துருக்கலாம். இதுக்கெல்லாம் அவங்க வந்து சசிகலா மேல ஒரு பற்றுதல் காட்டி அவங்க அரசியல் முடிவெடுப்பாங்கன்னா அமமுகவில் சேர்ந்து சசிகலாவின் துணையோட அமமுகவில் அவங்க போட்டியிடலாம். இங்க ரிட்டையில போட்டியிடணும்னா இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அதுக்கு உரிமையாளர்கள். அதனோட ஓனர்ஷிப் அவங்கள்ட்ட தான் இருக்கு. நான் ஓனர்ஷிப்ங்கிற வார்த்தையை அழுத்தி சொல்றேன், ஓனர்ஷிப் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரிட்டையர்ல கையெழுத்துப்படக்கூடிய உரிமை இருக்கிறனாலதான் அவங்க குடும்பத்தினரிடமும் அவங்க சார்ந்தவர்களிடமும் அவர்கள் நண்பர்களிடமும் டிக்கெட்டுக்காக வந்து ஆட்கள் குவிகிறார்கள். முன்பு ரிட்டையரில் கையெழுத்துப்படக்கூடிய உரிமை ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல சசிகலா குடும்பம், அவர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா குடும்பத்தினரிடம் எங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்கள் என்று பலரும் வந்தார்கள். இன்னைக்கு அந்த ரிட்டையர்ல வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் கையில இருக்கனால அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அவங்க நண்பர்களும் அரசியல் அரங்கத்திலும் தமிழகத்திலும் ரெட்டையில போட்டியிட விரும்புபவர்கள் வந்து இவங்க ரெண்டு வரையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரணுங்கிற மிகப்பெரிய ஒரு சக்தியோட இருக்கிறாங்க. அந்த சக்தியை வந்து அவங்க சசிகலா கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதைத்தான் நம்ம அழுத்த திருத்தமா எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தா கூட அவங்க ரெட்டையில கேள்வி போடக்கூடிய உரிமையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்கிறத நான் மீண்டும் வற்புறுத்தி சொல்றேன். சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகிலிருந்து இந்த வருமானத்துறையினுடைய நடவடிக்கை உற்று கவனிக்கும் பொழுது தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல அவங்க அவங்களுக்குண்ட அவங்களுக்கு எதிரான அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வந்து பினாமியின் பெயரில் வாங்கப்பட்டிருக்கு. அதுலயும் ஒரு பெரும் பங்கு வந்து பண மதிப்பீட்டு எழுக்க பிறகு அந்த பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளால் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. 160 கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி வைக்கிறாங்க. இந்த மூவ் வந்து அரசியல் வட்டாரங்கள் எப்படி பேசப்படுதுன்னா, எந்த சூழ்நிலையிலும் சசிகலா அவர்கள் வெளிவந்த, அதாவது சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு நிகழக்கூடிய அஇஅதிமுகவினுடைய ஆட்சிக்கோ இல்ல அந்த கட்சிக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தி விடக்கூடாதுன்றதுக்கு முன்னெடுப்பா பார்க்கப்படுது அப்படின்னு ஒரு பேச்சை நிலவி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த வருமான வரித்துறையினுடைய அறிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சசிகலா
எம்எல்ஏக்களை ஆதரவு பெற்று சட்டமன்ற கட்சி தலைவராங்க. அவருக்கு வந்து பதவி பிரமாணம் வைக்க கவர்னர் வரல. எம்பி எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தனால விபிகிரி அந்த காங்கிரஸ் கிழிச்சு வழக்கு வழ சாதிக்கலி அந்த வழக்குப்படி சசிகலா கையில சின்னத்தை கொடுக்கணும், சின்னத்தை கொடுக்கல. ஏ ஒன்னா இருந்து கன்விக்ட் ஆனவங்க திரும்ப அப்பீல் அக்யூட்டல் ஆகி அப்பீல் அகேன்ஸ்ட் அக்யூட்டல் ஆன கேஸ்ல A1 இறந்த பிறகு சசிகலா வந்து கன்விக்ட் ஆயிருக்காங்க. 147 இடத்துல செலக்டிவ் ரைடு இருந்து தினகரன் கைது செய்யப்பட்டாங்க. இப்பொழுது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ மோடி பொறுத்தவரை கிராக்டவுன் சசிகலான்னு, சசிகலா போல நமக்கு அரசியல் ரீதியா லாபம் இல்ல, சசிகலாவை நம்ம வந்து சமூக நீதி உரையாடல் பண்ணக்கூடியவங்கன்னு சசிகலா யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு சக்தி வாய்ந்த சசிகலா. ஜெயலலிதாவாலேயே அதிமுக வந்து பிடிக்க முடியல, ஸ்பிளிட் ஆயிட்டு. ஆனா சசிகலா வந்து ஜெயலலிதாவோட ஒரு திறமைசாலியா அதிமுக முழுமையா பிடிச்சாங்க, இதை நம்ம மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சசிகலா இந்தியா ஃபுல்லா செல்வாக்கு படைச்சவங்க. அவங்களுக்கு தொண்டைமான் போன்றவர்கள்லாம் ஸ்ரீலங்காவில கடல் கடந்து நாடு கடந்து அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. அவர் கணவர் நடராஜன் வந்து மாயாவதியையும் முலாயம் சிங் யாதவையும் சேர்த்து வச்சு பாஜகவை தோற்கடிச்சு காட்டினவர். தமிழ்நாட்டுல பார்ப்பன திமிரை அடக்கிய மாயாவதிய வருகவர்கள்லாம் போஸ்டர் போட்டு தன்னை நிரூபித்தவர். அவங்களுக்குள்ள ராகுல் காந்தி குடும்ப வளையத்துல அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க. ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து மோடிகிட்டே பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணவங்க. ஆக ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து மோடிகிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணியதாகவும், 2019 தேர்தலுக்கு முன்பு நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணிக்கு தயார் என்று கூறியதாலும், காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும் என்ற கருத்தை ஜெயலலிதாவிடமே தொடர்ந்து கூறி வந்த சூழ்நிலையும், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணியில் இருந்தால் அந்த கூட்டணியை தோற்கடிக்க முடியாது, அதுதான் தொடர்ந்து காங்கிரஸும் திமுகவும் அல்லது காங்கிரசும் அதிமுகவும் என்றால் ஜெயிப்பார்கள் என்றெல்லாம் ஒரு கருத்தை உருவாக்கி பாஜக அதிமுக கூட்டணி போகும்போது இது ஓட்டை படகு சீரவாகிவிடும் என்றெல்லாம், அதிமுக பாஜக கூட்டணி 2004 சீரவாகிவிடும் என்பதையெல்லாம் முன்பே சொன்னவர்கள் என்பதாலும், அவர்களுக்கு வந்து ராகுல் காந்தியிடம் மிகுந்த நட்பும் தொடர்பும் இருக்கிற அடிப்படையில மோடி வந்து இவங்களை நம்ம விட்டா காங்கிரஸ் இங்க வந்து பெரிய அளவுல வளர்ந்துரும். மோடிக்கு திமுகவும் எதிரி இல்ல, இவங்களும் எதிரி இல்ல, காங்கிரஸ் தான் எதிரி. ஆனா இவங்க ராகுல் காந்திக்கு ரொம்ப அணுக்கமானவங்க. ஒன்னு ஒரே ஒரு தாய் பிள்ளைகள்ங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு இந்திரா காந்தி குடும்பத்துல இருந்து பாசமும் நட்பும் கொண்டவங்கனால இவங்களால நமக்கு வந்து லாபம் வராது, இவங்க வந்து ராகுல் காந்தி பின்னாடிதான் போவாங்க, ராகுல் காந்தியை வச்சு நம்மளை மிரட்டுறாங்கன்னு சொல்லும்போது தொடர்ந்து வந்து சசிகலா மீது வந்து இவங்க ராகுல் காந்தி ஆட்கள் என்ற அடிப்படையில பாஜக தலைமை வந்து சசிகலா மீது, அது இதை தவிர அன்னோன் அபர்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. மோடிக்கு வந்து சசிகலா எந்த காலத்திலையும் பிடிக்காதுன்னு சொல்றாங்க. நான் சென்டிமெண்டலா உள்ள அபர்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கும் அது சில விஷயங்கள் அரசல் புரிசலா குஜராத்ல இருந்து கேள்விப்படுறேன், அதை நம்ம வெளிப்படையா சொல்ல முடியல. பட் அரசியல் ரீதியா பார்த்தோம்னா இவங்க ராகுல் காந்திக்கு ஆட்கள், ராகுல் காந்தி பிரதமரான்னு நினைக்கக்கூடியவங்க, இவங்க நமக்கு எதிரானவங்க எல்லா வகையிலுமே, உணர்வுபூர்வமா எதிரானவங்க அடிப்படையில மோடி வந்து தொடர்ந்து வந்து இவங்க வந்து அரசியல் சக்தியா வரக்கூடாதுன்னு கருதுறாங்க. இப்போ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 5.5% ராகுல் காந்திக்கு ஆதரவான வாக்குகள் நினைக்கிறாரு. ஆண்டி மோடி ஓட்டு, ஆண்டி எடப்பாடி ஓட்டு தான் மோடி இதை அந்த வாக்கை வந்து மோடி கணக்கிடுறாரு. அது போல தேர்தலுக்கு முன்ப வந்து எத்தனை முறை என்ன ஜெயில போட்டாலும் நான் மோடி எதிர்ப்பண்ணு சுத்த வீரரா தான் இவரு தினகரன் சொன்னாரு. அது மோடி எதிர்ப்பு ஓட்டுகள் என்பதும், காங்கிரஸ் திமுக விட்டு வந்தால் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க தயார் என்று சொன்ன தலைவர் தான் தினகரன். அந்த 5.5% ஓட்டும் ராகுல் காந்தி மீது நல்லெண்ணமும் மோடி மீது கடுமையான எதிர்ப்பும் கொண்டவர்கள் என்பதை மோடி உணர்கிறார். சசிகலாவும் முதல்வர் ஆகாமல் அதிமுகவை கைப்பற்ற முடியாமல்லாம் செய்தவர் என்பதனால் தனக்கு எதிராகத்தான் அரசியல் பண்ணுவார். மேலும் சுப்பிரமணிய சாமியை துணை கலைத்து தனக்கு எதிராக அகில இந்திய அளவில் சசிகலா அரசியல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மோடி கணக்கிடுகிறார். அந்த வகையில் மத்திய ஏஜென்சிஸ் வந்து தொடர்ந்து வந்து சசிகலாவுக்கு எதிராக நெருக்கடியை தான் கொடுக்கும். சசிகலா தான் அதை கிளியர் பண்ணணும். நான் அவரு ஜெயலலிதாவோட நினைவிடத்துல 3 முறை சத்தியம் பண்ணி சிறைச்சாலைக்கு சென்றார். நிச்சயமாக அவர் மோடியை வீழ்த்தி காட்டுவேன் என்றுதான் அவர் சத்தியம் பண்ணியிருப்பார். ஜெயலலிதாவே மோடியா லேடியா என்று கேட்டவர். அவரது வழியில் அவர் கட்சியை கைப்பற்றிய சசிகலாவும் மோடியை வீழ்த்துவதுதான் அவருடைய நிச்சயமாக இருக்க முடியும். அவருடைய வாக்குகளும் அந்த எண்ணம் கொண்டவை. அதனால் தன்னை வீழ்த்தக்கூடியவர்கள் தனக்கு எதிரானவர்களை தொடர்ந்து வந்து விட்டு வைக்காண்டாம், நம்ம கிராக்டவுன் பண்ணும், தொடர்ந்து அவங்களை அடிச்சு ஒண்ணுமில்லன்னு பண்ணிடுவோம்னு மோடி நினைக்கிறாரு. அப்படிதான் நினைப்பார் என்று நான் சொன்னேன். நான் சொன்னதுதான் அதில் சரியா வந்தது. இவர் ஆச்சாரி சொன்னது தவறு, சுப்பிரமணிய சாமி சொன்னது தவறு, டெல்லி ராஜகோபால் என்ற சகோதரர் சொன்னது தவறு. மீண்டும் வந்து நீங்கள் கேள்வி கேட்பது அதுக்கேற்பவும் நடைமுறை சம்பவங்கள் அடிப்படையிலும் இப்பொழுது ஐயநாதன் போன்ற நேர்மையான ஒரு திறனாய்வாளர்கள் மோடி சசிகலாவுக்கு நெருக்கடி கொடுக்கிறது தவறு என்று ஐயநாதன் கூறுகிறார். ஆனால் ஐயநாதன் போன்றவர்களுக்கு தெரியும்,
தினகரன் மோடி எதிர்ப்பை விட்டுவிட்டால் அந்த வாக்குகள் ஸ்டாலினுக்கோ அல்லது மோடி எதிர்ப்பில் மத்திய அரசு எதிர்ப்பிலும் தேசிய கட்சியின் எதிர்ப்பில் இருக்கும் நாம் தமிழர் சீமானுக்கோ இங்க மோடி எதிர்ப்ப அதிமுக விட்டா அந்த ஓட்டு நாம் தமிழர் சீமானுக்கு போய்விடும் என்பதும் அய்யநாதன் போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் மோடியால் இவர்கள் பாதிக்கப்படுவதை அய்யநாதன் போன்றவர்கள் வந்து ஹைலைட் பண்ணுகிறார்கள். அய்யநாதனின் கருத்து நியாயமானது, உண்மையை சொல்கிறார்கள். மற்றவர்கள் கற்பனையில் சில இடைத்தரகர்கள் சொல்வதை நம்பி சில அரசியல் ஆய்வாளர்கள் பொய் சரக்கை விற்றார்கள். அவர் விற்றதெல்லாம் பொய் சரக்கு என்று தெரிகிறது. அய்யநாதனின் ஸ்டாண்டு சசிகலா ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுக்க வேண்டும் என்ற சகோதரர் அய்யநாதன் ஸ்டாண்டர்ட் சரியானது. அது எடுக்காவிட்டால் அந்த ஆன்டி மோடி ஓட்டர்ஸ் வந்து ஸ்டாலின் சீமான் போன்றவர்கள் ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுத்தால் அவர்கள் பின்னால் போவார்கள். இதுதான் நடக்கும். சார், எந்த சூழ்நிலைகளாவது சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு 2021 தேர்தலில் சசிகலா அவர்கள் பிஜேபியினோடவோ இல்ல அஇஅதிமுகவினோடவோ கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறதா சார்? அதிமுக சசிகலா கூட்டணிக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சோனியா காந்தி சரத்பவார் பகிர்ச்சிக்கிட்டு தேர்தலை சந்திச்சாங்க. அவங்க பிரிஞ்சு போனதுனால வந்து சிவசேனா பிஜேபி வந்த பிறகு அவங்க ரெண்டு பேரும் மகாராஷ்டிராவில் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அதே போல வந்து திமுக மதிமுக வந்து பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சு போன பிறகு வந்து ஜெயலலிதா வந்து வெற்றி பெற்ற பிறகு அந்த அரசியல் சூழ்நிலைக்கு பிறகு அந்த 5-6% ஓட்டுக்கு தக்கன கருணாநிதி வந்து மதிமுக கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாப்புல. அதே போல இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 5.5% வாக்குகளை வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் மதிச்சு இவங்களை வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்க ஒரு சின்ன கட்சி, அவங்க 18% ஓட்டு எடுத்து இவங்களோட 3-4 மடங்கு பெரிய கட்சி அவங்க இருக்கிறாங்க. அந்த பெரிய கட்சி இவங்களை கூட்டணியில் சேர்த்துக்கிறான வாய்ப்புகள் உண்டு. அது வந்து ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, இந்த ஓட்டின் தன்மை என்ன என்பதெல்லாம் அவங்க கூட்டி கழிச்சு பார்த்து என்ன சீட்டு கொடுக்கலாம், எப்படி சீட்டு கொடுக்கலாம், அதனால என்ன லாபம் என்ற அடிப்படையில் அவங்க இவங்களை கூட்டணியில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லீடர்ஷிப்பை விட்டு கொடுக்க மாட்டாங்கிறது 100%-200% உண்மை. இபிஎஸ் ஓபிஎஸ் லீடர்ஷிப்பை விட்டு கொடுக்க மாட்டாங்க. திமுக மதிமுக மாதிரி கூட்டணி உருவாததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கூட வந்து கே பி முனுசாமி வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தென் மாவட்டத்துல தினகரன் சசிகலா படத்தை போட்டு ஒரு 8-10% ஓட்டு எடுத்ததுனால தென் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுகவினர் வந்து கூட்டணி வச்சுக்கலாம், மதிமுகவை கர்நாடக ட்ரீட் பண்ண மாதிரி அமமுக வந்து அதிமுக ட்ரீட் பண்ணலாம் என்ற எண்ணம் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுகவினர்கள் இருக்கிறது. இது பிராக்டிக்கல் பொசிஷன், உண்மையான பொசிஷன். இதை தாண்டி சிலர் கற்பனையா பேசுறது அது இதெல்லாம் வந்து எடுபடவே எடுபடாது. அரசியல்ல பிடியை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் கையில பிடி போயிட்டு இனிமேல் அந்த பிடியை விடவே மாட்டாங்க. ஓபிஎஸ் கிட்ட ஒரு தடவை பிடிய விடலைன்னா நீங்க தான் சிஎம்னு நான் பல முறை சொன்னேன். ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு நான் சொன்னதே தெரியும். அவர் குடும்பத்தினரிடம் சொன்னேன், அவர் தரப்பிடம் சொன்னேன், பத்திரிகைகளிலும் சொன்னேன், எல்லா இடத்துலையும் சொன்னேன். அவர் சூழ்நிலை காரணமாட்டு ஐயா பிடியை விட்டு கொடுத்ததுனால என்ன நிலை ஏற்பட்டதுன்னு அவருக்கு தெரியும். இனிமேல் அவரும் பிடியை விட்டு கொடுக்கவே மாட்டாரு, இபிஎஸும் பிடியை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ அதிமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தான், அதுல வந்து சிறு துளியும் மாற்றம் இல்லை. சசிகலா அங்க வந்து சப்பார்டினேட் அப்பை அவங்கள்ட்ட இருக்க முடியாது. தினகரன்கிட்ட ஒரு கண்ணியமான இடத்துல இருக்கதான் சசிகலா விரும்புவாங்க. தினகரனை சீஃப் மினிஸ்டரா சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணுனா ஸ்டாலினுக்கு போன முக்குளத்தூர் ஓட்டுல ஒரு பகுதி வந்து தினகரனுக்கு வரும், ஸ்டாலினுக்கு போன கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள்ல வந்து ஒரு பகுதி வந்து தினகரனுக்கு வரலாம். ஆக அந்த வாக்கு வந்து பிளக்சுவேட்டிங் பிட்வீன் தினகரன் அண்ட் ஸ்டாலின். அதிமுக ஜாஜே உழவு மாதிரி அல்ல இது. ரெண்டு பேருமே ஆன்டி மோடி, ஆன்டி இபிஎஸ். அந்த ஓட்டு வந்து சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் குவிஞ்ச ஓட்டுல உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுல ஒரு பகுதியும், முக்குளத்தூர் ஓட்டுல ஒரு பகுதியும் சசிகலா பிரச்சாரம் செய்தா தினகரன் தனிச்சு நிற்கக்கூடிய பட்சத்துல அது தினகரனுக்கு வரும். தினகரன் ஆளுங்கட்சியான இபிஎஸோட கூட்டணி போனா, முதலமைச்சரோட கூட்டணி போனா அது எப்படி ஒர்க் அவுட் பண்றதுங்கிறது வந்து மிகவும் கேள்விக்குறி. அது கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா அவங்களுக்கு எதிராதான், அவங்க ஆட்சிக்கு எதிராதான், அவங்களுக்கு ஆளுமை இல்லைன்னு சொல்லிதான் அந்த ஓட்டுகளை எடுத்திருக்காப்புல. மீண்டும் இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையில அவங்கள ஒருத்தர் தான் சீஃப் மினிஸ்டர் மாதிரி சொன்னா அது எப்படி எடுபடுங்கிறது கேள்விக்குறி. இப்ப சசிகலா அவர்களுடைய விடுதலை பற்றி பேசும்பொழுது சார், நன்னடத்தையின் காரணம் கொண்டுதான் அவர்களுடைய, அதாவது நீதிமன்றம் விதிக்கப்பட்டுள்ள தேதிக்கு முன்னாடியே அவங்கள விடுவிக்கொண்டிருக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் வாதம் இருக்கு. அதே சமயத்துல 2017 சசிகலா அவர்கள் சலுகைகளை எல்லாம் மீறி வெளியில் உலவியதாகவும் அதனை முழுமையாக விசாரித்து அதற்குண்டான அறிக்கையை சமர்ப்பிக்க அரசு சார்பில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டதாகவும், அந்த தனிப்படை வந்து இன்றளவும் அதற்குண்டான அறிக்கையை சமர்ப்பிக்காத நிலையில் எந்த அடிப்படையில் அவர் நன்னடத்தின் காரணமாக வெளியே வர முடியும், அப்படி வர முடியாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பும் நிலவிட்டு இருக்கு. இந்த சூழல்ல சசிகலா அவர்கள் எப்படி அந்த நீதிமன்றம் குறிப்பிட்ட நாள்ல தான் வெளிவருவாரா, இல்ல முன்கூட்டியே நன்னடத்தின் காரணம்
கொண்டு அந்த நாட்கள்ல இருந்து முன்கூட்டியே வெளிவரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா, எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? ஒரு சிறை கைதிக்கு வந்து எல்லா சிறை கைதிக்குள்ள உரிமையும் சசிகலாவுக்கும் உண்டு. நண்பர் ஐயனா சொல்லக்கூடிய கருத்தை நான் வந்து முழுமையாக அதை வழிமொழிகிறேன். ஆனா அவருக்கு எதிராக ஒரு அவர் வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சூழல்கள் வந்து அங்கு உருவாக்கப்படுவதாகவும் நண்பர் ஐயநாதன் கூறியிருந்தார். அதுதான் நடக்கிறது மாதிரி தெரியுது. என்னை பொறுத்தவரை சசிகலா வந்து ஜெயிலில் வந்து எல்லா தண்டனை கைதிக்குள்ள உரிமைப்படி அவர் வந்து அந்த உரிமையை நிலைநாட்டி எப்போ வர முடியுமோ அப்போ வந்து விரைவாக வருவதே சரி என்றுதான் நான் கருதுகிறேன். பிப்ரவரி மாதம் 2021 அந்த மாதத்துல வெளி வந்தாலுமே தேர்தலை சந்திக்கிறதுக்கு 3 மாதங்கள் கால அவகாசம் இருக்கு. அந்த 3 மாதத்திற்குள்ளாக சசிகலா அவர்கள் அந்த தேர்தலில் தன்னை நிரூபிக்கிறது உண்டான வாய்ப்பா பயன்படுத்திப்பாரா, இல்ல அது அவர்களுக்கு போதுமான காலமா இருக்குமா, இல்ல அடுத்த தேர்தலை தான் அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா சார்? இல்ல இல்ல இல்ல, 2019 சசிகலா வந்து ரிலீஸ் அரசியல் களத்துல ரிலீஸ் ஆயிட்டாங்க. தினகரன் மட்டும்தான் அவரை மதிச்சாங்க, அதிமுக அவரை மதிக்காமதான் 18% ஓட்டு எடுத்தாங்க. ஸ்டாலின் வந்து அவரை நெகட்டிவா காட்டிதான் 53% ஓட்டு எடுத்திருக்காங்க. இதுதான் 2019 சசிகலாவோட நிலைமை. 2021 அவங்க ஜெயில இருந்து வரும்போது ஒரு சிம்பதி இருக்கும் அந்த முக்கியத்துவ சமுதாயத்து மத்தியிலையும் மோடி எதிர்ப்பாளரான கிறிஸ்தவ முஸ்லீம்கள் மத்தியிலையும் சசிகலாவுக்கு ஒரு சிம்பதி இருக்கும். மோடியால பாதிக்கப்பட்டவர், அவர் எம்எல்ஏக்கள் இருந்தும் சிஎம்ஐ கொடுக்கல, எம்பி எம்எல்ஏக்கள் இருந்தும் இரட்டையிலே கொடுக்கல, ஒரு சரியான சூழ்நிலையில அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்து கன்வீட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணும்போது மோடி எதிர்ப்பாளர்களான கிறிஸ்தவ முஸ்லீம்கள் அவருடைய சொந்த சமூகமான முக்கியத்துவத்தில சசிகலாவுக்கு ஒரு பெரிய சிம்பதி இருக்கும். அதனால திமுக அணிக்கு விழுந்த 53% வாக்குகள்ல ஒரு பகுதி அவங்க தினகரனை வந்து பிரச்சாரம் பண்ணனா தினகரனுக்கு அந்த வாக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட்டு அவங்க மோடி கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா அந்த மோடி எதிர்ப்பு வாக்குகள் நாம் தமிழர் சீமான் போன்றவர்களுக்கோ இல்ல மீண்டும் திமுகவுக்கு போறதுக்கான திமுக பிடிக்காதவங்கன்னா அவங்க நாம் தமிழர் சீமானுக்கு போடுவாங்க அல்லது திமுக போடுவாங்க. இதுதான் நடக்குமே தவிர அந்த வாக்குகள் வந்து மோடி எதிர்ப்பு வாக்குகள் மீண்டும் இவங்க வந்து மோடி எதிர்ப்பு அரசியல் பண்ணினாதான் இவங்க வந்து தாக்கு பிடிக்க முடியும். அதே மாதிரி இவங்களுக்கு இவங்களோட துரோகிகள்னு சொல்லக்கூடிய எடப்பாடியின் தலைவர் அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் பாய்வேன்னா சசிகலா சொன்னா அது எடுப்படாது. ஸோ சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தினகரனை வந்து ஒரு லீடரா உருவாக்குறது தான். அதற்கு தன்னோட முழு பலத்தையும் அவர் கொடுத்தாருன்னா 5.5%ங்கிறது வந்து துஷ்யந்த் சவுந்தரா எமர்ஜானா மாதிரி தினகரன் எமர்ஜானா அந்த வெற்றியில வந்து சசிகலாவுக்கு பங்கு இருக்கு. சசிகலா வந்து மக்களால் வந்து வெறுக்கப்படாதவர்னு நிரூபிக்கப்படும். ஒருவேளை 5.5 வந்து தினகரன் தலைமைக்கு வந்து 3.5 போயிட்டுன்னா சசிகலா வந்து மைனஸ்ன்னு சொல்லப்படும். சசிகலா பிளஸ் ஆக்குறதும் மைனஸ் ஆக்குறதும் தினகரனுக்கு லீடர்ஷிப்லையும் தினகரன் லீடர்ஷிப்புக்கு சசிகலா என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாருன்னு இருக்குது. எடப்பாடி அவருக்கு துரோகம் பண்ண எடப்பாடிய என் தலைவர்னு சசிகலா போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து லீடர்ஷிப்பை விடவே மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. எதுக்கு சசிகலா கிட்ட விடணும்? சசிகலா வந்து என்ன ஓட்ட நிரூபிச்ச தலைவரா, விட மாட்டாங்க. அதே போல மோடிக்கு ஆதரவு அவங்க போனாலும் அவங்க எடுத்து வச்சிருக்க மோடி எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து ஸ்டாலினுக்கும் நாம் தமிழர் சீமானுக்கும் சிதறி போகுங்கிறது மறக்க முடியாத ஒன்று. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான 2 அரசியல் தலைவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஆகட்டும், இவர்கள் இல்லாத முதல் தேர்தலை தான் தமிழகம் இப்ப சந்திக்க போகுது. இந்த சூழ்நிலை சசிகலா அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா, இல்லாத அவர்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையா இருக்குமா, எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? இல்ல, சசிகலா ஒரு பிளேயர், அவங்க ஓட்டர்ஸ் வந்து ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடி ஓட்டு, ஆண்டி மோடிக்கு கடுமையான ஓட்டு. மோடி அவங்களுக்கு பண்ணின அந்த அரசியல் இது வந்து இந்தியாவிலே எந்த தலைவரும் அனுபவிச்சதில்லை. அவங்க வந்து சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக ஜாட்டுகள் மராத்தாக்கள் யாதவர்களுக்கு எதிராக பண்ற மாதிரிதான் சசிகலாவை ஐடென்டிஃபை பண்ணி இதனால முத்தரையர் நாடார் இவங்க தேவேந்திர போன்றவங்க எல்லாம் தனக்கு ஒரு குட்வில் வருங்கிற அடிப்படையில தான் அந்த இந்தியா ஃபுல்லா பண்ணக்கூடிய அரசியலை தான் சசிகலாவுக்கு எதிராக பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் பண்ணதை விட 1000 மடங்கு இவங்களுக்கு பண்ணிட்டாங்க. சசிகலாவை சார்ந்தவர்கள் மோடியின் தீவிர எதிர்ப்பாளர்களாக இருக்கிறார்கள். இடைத்தரகர்கள் வேண்டுமானால் அதிகாரத்தில் மோடி இருக்கிறார் என்பதற்காக மோடிக்கு ஆதரவான வார்த்தைகளை பேசி மோடி அதை செய்வார் இதை செய்வார் என்று அவர் கனவு காணலாம். அந்த ஓட்டர்ஸ் அண்ட் கேடர்ஸ் வந்து ஆன்டி மோடியா தான் வெறித்தனமா இருக்கிறாங்க. அந்த வெறித்தனத்தை வந்து தினகரனுக்கு ஆதரவாக பயன்படுத்துவது மட்டுமே சசிகலாவுக்கு பயன் தரும். அவரோட பிரச்சாரத்தின் மூலமாக மோடியை ஸ்டாலின் அணிதான் தோற்கடிக்கும் என்று தினகரன் மீது பற்றுதல் இருந்தும் ஸ்டாலின் அணிக்கு மக்களவைக்கு தேர்தலுக்கு சென்ற வாக்குகள் சசிகலா பிரச்சாரம் செய்தால் தினகரனுக்கு அந்த வாக்குகள் வந்து ஸ்டாலினை விட்டு விலகி வந்து தினகரன் பக்கம் வரும். இதை நான் வந்து ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதி வாரியாகவும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் தெள்ள தெளிவாக என்னால் விளக்கி சொல்ல முடியும். ஆக சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு மோடி எதிர்ப்பில் ஒரு வீராங்கனையாக எப்படி அந்த ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் சபதம் எடுத்தாரோ அந்த சபதத்தை நிரப்பிக்கும் வரையில் அகில இந்திய அளவிலும் தமிழகத்திற்குள்ளும் மோடி எதிர்ப்பு அரசியலை பண்ணினால் சசிகலாவுக்கு ஒரு ஒரு மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன்.
இது நாள் வரைக்கும் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம்னா சசிகலா அவர்களுடைய நிலைப்பாடும் டிடிவி தினகரன் அவர்களுடைய செயல்பாடும் வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கும் மோடி ஆட்சிக்கும் எதிராகவே இருந்துகிட்டு வரத நம்ம பாக்குறோம். சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு சசிகலா அவர்கள் மோடிக்குடன் இணைவாரா இல்ல கடுமையா மோடிக்கு எதிரான ஒரு செயல்பாடையே மேற்கொள்வாரா எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? இது ரெண்டுத்துல எது நடக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது சசிகலா தான் முடிவு பண்ணணும். ஏன்னா மோடி வந்து ஜனாதிபதி தேர்தல் துணை ஜனாதிபதி தேர்தல் எல்லாம் சசிகலா ஒரு பொருட்டாட்டே மதிக்கல. இவங்களே வழியா பண்ணி ஆதரவு கொடுத்து போது கூட அவர் இக்னோர் பண்ணிட்டாரு. அதே மாதிரி சமரசம் சாமரசம் 3.5 வருஷம் சொன்னாலும் கியூரேட்டர் பெட்டிஷன் வருது, அண்ணா விடுதலை இன்னா விடுதலைன்னா எல்லாமே வதந்தியாகவும் பகல் கனவாட்டும் பொய் பொய்யாட்டும் ரீல் ரீலாட்டுமே போயிட்டு. ஏன்னா மோடிக்கு இன்னைக்கு சசிகலா கிட்ட எம்பி இல்ல. மோடி இன்னைக்கு என்ன நினைக்காருன்னா 24 எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து கார்த்திக் சிதம்பரம் போன்றவங்க எல்லாம் டெபாசிட் இழக்கக்கூடிய வகையில் 2014 இழந்த மாதிரி 24 செய்ய மாட்டாரான்னு அந்த ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதே வேளையில சித்தாந்த ரீதியா திமுகவுக்கு எதிராக கடுமையான இந்துக்களின் விரோதி, தேச விரோதி, இந்திக்கு விரோதி, மும்மணி கொள்கைக்கு விரோதின்னு சொல்லி அந்த வாக்குகளை ஒரு 10% ஓட்டாவது தாங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுக கூட்டணியில 60-70 சீட்டு வாங்கியோ அல்லது தனிச்சு போட்டிக்கிட்டோ கணிசமான வாக்கு எடுக்கணுங்கிற அளவுக்கு அவர் பாக்குறாரு. சசிகலா வந்து தன்னோட எதிர்ப்பு வாக்குகள் தன்னால் மிக கடுமையான அளவுக்கு இந்தியாவிலே எந்த தலைவரும் பாதிக்கப்பட முடியாத அளவுக்கு பாதித்தவர் என்பதால் அந்த வாக்குகள் எதிர்ப்பு வாக்குகள் தனக்கு அது சாதகமா வராது என்று மோடி துல்லியமாக தெள்ள தெளிவாக வகுத்து வச்சிருக்கிறார். மோடி வந்து ஹைலி பிரில்லியன்ட் லீடர். அவரை வந்து ராகுல் காந்தி இந்தியாவுக்கு பிரதமராக வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் மோடி இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்து பேசி அவங்க வந்து பல்ப் வாங்கிட்டு போறதுதான் நடக்குது. மோடிக்கு வந்து சசிகலாவால தனக்கு லாபம் இல்லை, எம்பிக்களும் இல்லை, அந்த வாக்குகளும் தனக்கு எதிரான வாக்குகள் என்று மிக தெளிவாக தெரியும். ஆந்திராவிலிருந்து போன ரிப்போர்ட் என்றாலும் சரி, குஜராத்திலிருந்து போன ரிப்போர்ட் என்றாலும் சரி, தமிழகத்திலிருந்து போன ரிப்போர்ட் என்றாலும் சரி, அந்த வாக்குகள் ராகுல் மீது பற்றுதல் கொண்ட மோடி எதிர்ப்பு வாக்குகள் என்பது மோடிக்கு நன்றாகவே தெரியும். ஏன் அதிமுக வாக்குகளே பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாம கோயம்புத்தூர்ல 2014 டவுனு, கன்னியாகுமரியில 2014 டவுனு, இங்க தூத்துக்குடியில 21% ஓட்டு தான், இங்க சிவகங்கையில 20% ஓட்டு தான், அங்க ராமநாதபுரத்துல 25% ஓட்டு தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுக ஓட்டே டிரான்ஸ்பர் ஆகலன்னா முழுக்க மோடியால பாதிக்கப்பட்ட சசிகலாவுக்கு ஓட்டு எப்படி டிரான்ஸ்பர் ஆகும்? சசிகலாவே நினைச்சாலும் அந்த ஓட்டர்ஸ் வந்து டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவங்க மோடி எதிர்பார்த்து ஸ்டாலின் அல்லது வந்து ஸ்டாலினை பிடிக்கலன்னா நாம் தமிழர் சீமான், சீமான் வந்து துணிச்சலா வந்து எதிர்க்கிறாருங்கிற இமேஜ் அவங்க மத்தியிலேயே இருக்குது. அந்த அந்த மக்கள் மத்தியில அவர் போல்டா நிற்கிறாருன்னு ஒரு பார்வை இருக்குது. அந்த அதற்கு தக்கன அவங்க மோடி எதிர்த்தாதான் அந்த பேசிக் ஓட்டை அவங்களுக்கு தாக்கு பிடிக்கும் அல்லது அந்த ஓட்டை அவங்களை விட்டு சதறியும். இப்போ தொடர்ந்து எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையுமே அதாவது அஇஅதிமுக அமைச்சர்களிடம் சசிகலா அவர்களுடைய விடுதலை பற்றி கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எல்லா அமைச்சர்களும் ரொம்ப உறுதியா வந்து அஇஅதிமுகவில் வந்து சசிகலாவிற்கு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தினர் எவருக்குமே இடம் கிடையாது, எந்த சூழ்நிலையிலும் அவரோடு நாங்கள் இணைய மாட்டோம் அப்படின்ற உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிலைப்பாடு மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது அவருடைய விடுதலைக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இல்ல தொண்டர்களோ இல்ல இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ அமமுக கட்சிக்கு இங்கிருந்து பிரிந்து போய் அங்கு இணைந்து இந்த அஇஅதிமுக கட்சியினுடைய பலம் குறைந்து இந்த பலம் கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா சார்? அரசியல் ரீதியா அந்த வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். வீரபாண்டி ஆறுமுகம் வந்து கருணாநிதியோட இருந்தாலும் வைகோ மீது மிகுந்த பற்றும் பாசமும் உள்ளவராட்டு கருணாநிதியோட இருந்தாரு. அதே மாதிரி இவரு ராஜேந்திர பாலாஜி ஒரு 15% மறவர்கள் வந்து சிவகாசியில் இருக்கிறாங்க. சசிகலா மீது பற்றுதல் உள்ளவராக தன்னை காட்டிக்கொண்டா அந்த வாக்குல ஒரு பாதி அளவாது கிடைக்கும்னு நம்புறாரு. அதே மாதிரி வந்து செல்லூர் ராஜு வந்து அந்த சமூக வாக்குகள்ல ஒரு பாதி அளவாவது தனக்கு சசிகலா மீது பற்றுதல் உள்ள கொண்டவரை காட்டி கொண்டா கிடைக்கும்னு நினைக்கிறாரு. ஓஎஸ் மணியனும் அந்த மாதிரி வந்து வேதாரண்யத்துல அவருக்கு பல எதிர்ப்புகள் பல நெருக்கடிகள் வரும்போது அந்த சசிகலா தரப்போட அந்த போல்ஸ் வந்து தனக்கு சாதகமா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மூணுவருமே தங்களோட சொந்த தளத்துல இருந்து சசிகலாவுக்கு அவங்க ஏரியாவில செல்வாக்கு இருக்குங்கிறனால இந்த மாதிரி வந்து சசிகலாவுக்கு ஆதரவா ஒரு சிம்பதிய காட்டுறாங்க. இதை வந்து தங்கமணி காட்டல, வேலுமணி காட்டல, வீரமணி காட்டல, ஜி சிவி சண்முகம் காட்டல. ஏன்னா அந்த இடத்துல தினகரன் சசிகலா படத்தை போட்டு 2-3% ஓட்டு தான் எடுத்திருக்காங்க போது இந்த இடங்கள்ல வந்து 8-10% ஓட்டை எடுத்திருக்காங்கன்னு சொல்லும் போது இவங்க வந்து சசிகலா மேல இந்த மூன்றவரும் வந்து ஒரு பரிவை காட்டுறாங்க. அங்க வந்து தினகரன் சசிகலா படத்தை போட்டு ஒண்ணு ஓட்டு எடுக்கலனால அவங்க எந்த பரிவையும் காட்டல. இன்னும் சொல்ல போனா ஒரு சிலர் வந்து சசிகலாவுக்கு எதிராகவே காட்டுறாங்க. அத மக்கள் செல்வாக்குங்கிற அடிப்படையில தான் அந்த அது உருவாகி வருகிறது. சசிகலாவுக்கு டெல்டாவிலையும் தென் மாவட்டங்களிலையும் அந்த முக்கலத்தூர் சமுதாயத்துல ஒரு குறிப்பிடத்தக்க அளவு செல்வாக்கு இருக்குங்கிறனால அந்த பகுதியில் வாழக்கூடிய அதிமுக காரங்க சசிகலாவை எதிர்க்க விரும்பல, ஒரு சிம்பதியான வார்த்தைகளை கூறுறாங்க. இதுதான் யதார்த்தம் நாங்கள்.
சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களும் சரி இபிஎஸ் அவர்களும் சரி எந்த காரணத்துக்காகவும் அஇஅதிமுக கட்சியினுடைய ஓனர்ஷிப்பை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, அதுல மட்டும் அவங்க உறுதியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எந்த சூழ்நிலையிலாவது இதில் இருவரில் யாராவது ஒருவர், அதாவது இபிஎஸ் ஆகட்டும் இல்லை ஓபிஎஸ் ஆகட்டும், இருவரில் யாராவது ஒருவர் சசிகலாவோட இணைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா சார்? நிச்சயமா இல்ல. சசிகலா சின்ன கட்சியில ஒரு தலைவி, 5.5% ஓட்டு உள்ள கட்சியில ஒரு தலைவி. சசிகலா தான் அந்த ஸ்பிளிட் ஆனா இவங்கள ஒருத்தர் பின்னாடி நிற்கணும் நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். அவங்களும் அப்படித்தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க ரெண்டு வருத்துக்கு இடையில ஸ்பிளிட் ஆனா யுனைடெட் தே மே வின், டிவைடட் தே வில் ஃபால். அவங்க ரெண்டு வருத்துக்கு இடையில பிரச்சனை வந்தனா ரெட்டையில போயிடும். ரெட்டையில போனா அதற்கு பிறகு வந்து சசிகலா குரூப்புக்கு வந்து ஒரு சேவ் வரும். அதுல வந்து பைட்டு எப்படி நடக்கும்னா அதிமுகவில் யார் பெரியவங்கிற பைட் தான் நடக்க முடியும். சசிகலா அமமுகவோட இருக்கிறாங்க, அதிமுக வெளியே இருக்கிறாங்க. அப்ப அதிமுக உள்ள பைட்டுக்குள்ள வந்து யார் பெரியாளுன்னு சொன்னா சசிகலா அதுல ஒருத்தர் பின்னாடி போய் நிற்க வேண்டியது இருக்குமே தவிர, சசிகலா பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மற்றவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க பெரிய கட்சியில உள்ள பிளவு, சசிகலா சின்ன கட்சியில இருக்கிறாங்க. ஸோ எந்த வகையில பார்த்தாலும் சசிகலா ஒரு பிளேயர், தினகரனுக்கு நம்பர் டூவா இருக்க முடியும், அல்லது அவங்க வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்க்கோ நம்பர் டூவா போகணும். இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு நம்பர் டூவா இருக்க மாட்டாங்க. தினகரனுக்கு நம்பர் டூவாங்கிறது வந்து ஒரு கௌரவமா ஒரு நம்பர் ஒன் தோற்றத்தை கொடுத்து நம்பர் டூவா தினகரன் வச்சுக்குவாரு. அதனால தினகரன் கூட வந்து ரத்த உறவு உள்ள தினகரன் கூட வந்து அவரு நம்பர் டூ வாட்டு, அதாவது நம்பர் ஒன்னுங்கிற தோற்றத்துல இருக்கக்கூடிய நம்பர் டூ வாட்டு போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு நம்பர் டூ வாட்டு சசிகலா போக மாட்டாங்க. அவங்க வந்து நம்பர் ஒன் இடத்த வந்து சசிகலாவுக்கு கொடுக்கவே மாட்டாங்க, தேவையில்லை. 2019 சசிகலா ஒரு நெகட்டிவ் போல்ஸா காட்டி ஸ்டாலின் 53% ஓட்டு எடுத்திருக்காங்கிறதெல்லாம் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு தெரியாதது இல்ல, ஆறுமுகம் கமிஷன் அமைச்ச இபிஎஸ்க்கு உண்மை தெரியாதது இல்ல. தேவையில்லாம சசிகலா பாய்க்காண்டாம். அரசியல் சூழ்நிலை வந்தோம்னா நம்ம அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதை ஏத்துக்கலாங்கிற மனநிலை இருப்பாங்களே தவிர, சசிகலாவை தங்களோட பெரிய சக்தியாட்டு தாங்கள் வந்து பெரிய சக்தியா நிரூபிச்ச பிறகு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க பொலிட்டிக்கல் ப்ரூடன்ஸ் இல்லாதவங்க இல்லை, அவங்க ஓனர்ஷிப்பை விட மாட்டாங்கிறத மீண்டும் அழுத்த திருத்தமா சொல்றேன். சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா சசிகலாவினுடைய விடுதலை பற்றி பேசும் பொழுது நன்னடத்தையின் காரணமாக முன்கூட்டியே வெளி, அதாவது சிறையிலிருந்து வெளிவரது என்பது உரிமை கிடையாது, அது ஒரு சலுகை தான். அந்த சலுகை யார் வழங்கலாம்னா அந்த மாநிலத்தினுடைய கூடுதல் சிறைச்சாலை சிறைத்துறை டிஜிபி மட்டும்தான் வழங்க முடியும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கர்நாடகாவில் நிலவக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த சிறைத்துறை வந்து சசிகலா அவர்களுக்கு அந்த சலுகையை வழங்குவதற்கான வாய்ப்பு முற்றிலுமாக கிடையாது, அதில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நிலவும். பிஜேபி இந்த இடத்துல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? இதுவரை செலுத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சசிகலா 5.5க்கு சசிகலா தள்ளிட்டாங்க. இந்த அளவுக்கு இந்தியாவிலே சசிகலா குடும்பம் பாதிச்ச அளவுக்கு எந்த ஒரு தலைவர் குடும்பமும், கருணாநிதி குடும்பமோ, சரத்பவார் குடும்பமோ, ஏ ஆர் அந்துலே குடும்பமோ, சவுத்தாலா குடும்பமோ, தேவிலால் குடும்பமோ, யாரும் இந்தியாவில பாதிக்கப்படல. மிகப்பெரிய அளவு ஒரு பாதிப்பை அடைஞ்சவங்க வந்து சசிகலா தான். இப்படி ஒரு பாதிப்பு அடைஞ்சவங்க வந்து மோடியை ஏத்துக்கிடுவாங்கலாம் சொல்லவங்க வந்து இடைத்தரகர் வேலை சுப்பிரமணியசாமி போன்றவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னா அவங்க வந்து பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ்ங்கிறத தவிர அவங்கள பற்றி வேற என்ன வார்த்தையில அவங்கள சொல்ல முடியும்? சின்ன பாதிப்பா மோடியால அடைஞ்சிருக்காங்க, சாதாரண பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, அதை சாதாரண கேடர்ஸ் எப்படி ஏத்துக்குவாங்க? இதற்கு மேலும் வந்து பாதிப்பு தொடருது. திரு அய்யநாதன் அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு பெண் குற்றவாளி தண்டனை காலத்துல அவருக்குள்ள உரிமை வந்து நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து. பாஜக இதுவரை சசிகலாட்ட எந்த இடத்துலயுமே காம்பரமைஸ் பண்ணாம தான் போறாங்க. இனிமேலும் அவங்க பாஜக வந்து சசிகலா ஒரு பெரிய சக்தி ஆட்டம், தங்களுக்கு சாதகம் சசிகலாவில் நடக்கும்னு அவங்க போக வாய்ப்பு இல்லை. சசிகலா வந்து சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக சசிகலாவை வீழ்த்தினதுல நாடார் தேவேந்திரார் முத்தரையர் இவங்களோட நல்லெண்ணமும் வாக்கும் வந்து மோடி லீடர்ஷிப்புக்கு 2024 கிடைக்கும்னு தான் மோடி கணக்கு போடுவார். சார், இப்போ சசிகலா அவர்களுடைய சிறை, அதாவது வெளியீடு சிறை, அதாவது விடுதலை குறித்து போடப்பட்ட ஆர்டிஐ அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிடப்பட்டுள்ள அந்த தொகையை, அதாவது அந்த ஃபைன் அமௌண்ட் அவங்க கட்டிட்டாங்கன்னா அவங்க அதாவது அவங்களுடைய தண்டனை காலத்திற்கு முன்பாகவே வெளிவரலாம் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அந்த ஆர்டிஐ பெட்டிஷன்ல நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது வருமான வரித்துறையினர் அவர்களுடைய சொத்துக்களையும் அவர்களுடைய பினாமியினுடைய சொத்துக்களையும் முடக்கிட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த நெருக்கடியை அவங்க எப்படி சமாளிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதான் அற்ற குளத்து அறுநீர் பறவை போல சசிகலாவில் பணம் அடைஞ்சவங்க எல்லாம் கைவிட்டுட்டு போகக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதுல ஒட்டி உறவாடும் ஆம்பளம் தேரை மாதிரி எத்தனை பேர் சசிகலாவோட நிற்காங்கிறதையும் பார்க்கலாம். அப்படி வந்து தன்னோட சொந்த பணத்தை சசிகலாவுக்காக நான் கட்டுறேன் ஒருத்தர் சொன்னார்னா அவரை நம்ம சொல்யூட் பண்ணலாம். இக்கட்டான சூழ்நிலையில ஒரு பெண்மணிக்காக நான் உறுதியா நிற்கிறேன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அதை பெருசா பார்க்கலாம். ஆனா அப்படி யாரும் வரமாட்டாங்க. அப்படி வரக்கூடியவங்களுக்கு மேல மத்திய அரசு தன்னோட கழுகு பார்வையை பார்த்து கடுமையான நடவடிக்கை எடுப்படுங்கிற அச்சமும் இருக்குங்கிறனாலதான்
அட்டவிய தமிழ்மொழி போன்றவர்கள் வந்து வெள்ளப்பணமா 10 கோடி எப்படி கொடுக்க போறாங்கிறத பத்தி ஒரு சந்தேகத்தை நண்பர் திறமையான வழக்கறிஞர் தமிழ்மொழி போன்றவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நிச்சயமா வந்து இதுவும் சசிகலாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு நெருக்கடியாக தான் பாக்குறேன். இது வந்து ஒரு தண்டனை கைதி பெண், அவரால் பலன் பெற்றவர்கள் இன்னைக்கு அவரை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பாக்குறோம். கைவிடாம யார் அவருக்காக முன் வருகிறார் என்பதையும் நான் பொறுத்திருந்து பார்க்கிறேன். சார், அப்ப ஆண்டி ஹோல் 2021 நடைபெறவிருக்கிற சட்டப்பேரவை தேர்தலை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சசிகலா ஒரு பிளேயர், ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடிக்கு ஒரு பிளேயர், தனக்கு துரோகம் பண்ண ஆண்டி எடப்பாடிக்கு எதிராக அவர் ஒரு பிளேயர், தன்னை மிக கடுமையான சொல்லண்ணா துன்பத்துக்கு ஆளாக்கிய மிக கடுமையான ஒரு டிக்ளேர் பண்ணி கடுமையா இது பண்ண ரெண்டு குறிப்பிட்ட ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவர்களோட பின்னணியோட, பிராமணர் நாடார் போன்ற சமூகத்தை சேர்ந்தவர்களோட பின்னணியோட கடுமையான இன்னல்களை கொடுத்த சசிகலாவுக்கு மோடிக்கும் சசிகலாவோட வாக்குகள் எதிரானவை. சசிகலா வந்து ஸ்டாலினுக்கு போன மோடி எதிர்ப்பு எடப்பாடி எதிர்ப்பு வாக்குகளை தினகரனுக்கு திருப்ப முடியும். அதில் தவறான வீகத்தை சசிகலா எடுத்தால் அந்த வாக்குகள் ஸ்டாலினுக்கும் நாம் தமிழர் சீமான் போன்றவர்களுக்கும் போய் சேரும் என்பதுதான் என் கணிப்பு. பொறுத்திருந்து பாருங்கள் சார். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட செலவழித்தமைக்கு. நேயர்களே, மற்றும் ஒரு கொடி பறக்கதை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சுவையான கலந்துரையாடலோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நரேன்குமார். நன்றி.